வணக்கம். திருச்சிற்றம்பலம். கந்தனை வணங்கினால் சிந்தனை வெற்றி பெறும். இதுதான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற முருகப்பெருமானை பற்றின சிறப்புகள். என்னென்னா, இது வந்து வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி 9ஆம் தேதி 22/5/24, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாக பெருவிழா கொண்டாடுறாங்க. முருகனுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் உண்டு. சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவணபவன் என்று அழைப்பாங்க. கங்கையில் வளர்ந்ததால் காங்கேயன் என்று கூறுவார்கள். 6 முகங்களை கொண்டிருப்பதால் 6முகன் ஷண்முகன் என்று சொல்வார்கள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று சொல்லுவாங்க. மேலும் மயிலை வாகனமாக கொண்டதால் மயில் வாகனன், பக்தர்கள் மனக்குகையில் வாழ்வதால் குகன், தந்தைக்கு உபதேசம் செய்ததால் சுவாமிநாதன், பிரம்மத்தில் உயர்ந்ததால் சுப்பிரமணியன், கடம்ப மலரை தாங்கியிருப்பதால் கடம்பன், வேல் ஆயுதம் கொண்டதால் வேலன், சேவல் கொடியை வைத்திருப்பதால் சேவல் கொடியோன் என்றெல்லாம் அழைக்கப்படுறாங்க முருகப்பெருமான். அவரை வைகாசி விசாகத்தன்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமானின் படத்தின் முன்று பஞ்சமுக தீபம் ஏற்றி 5 வகை பரிமள பொருட்களை இணைத்தும் 5 வகை நெய்வேத்தியம் வைத்தும் அத்துடன் மாம்பழத்தையும் வைத்தும் திருப்புகள் பாட வேண்டும். திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வர நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். திருப்பரங்குன்றத்தை முதல் படைவீடாகவும், திருச்செந்தூரை 2ஆம் படைவீடாகவும், திரு ஆவினன்குடி என்னும் பழனியை 3ஆம் படைவீடாகவும், திருவேரகம் என்னும் சுவாமி மலையை 4ஆம் படைவீடாகவும், திருத்தணியை 5ஆம் படைவீடாகவும், பழமுதிர்ச்சோலையை 6ஆம் படைவீடாகவும் கொண்டவர் முருகப்பெருமான். அந்த 6 படைவீட்டு அழகனை வணங்கினால் அருளை அள்ளி அள்ளி வணங்குவர். அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் போதித்தவர் என்றும், அவ்வை பிராட்டிக்கு நாவல் கனி மூலம் தத்துவ ஞானத்தை போதித்தவர் என்றும் போற்றப்படும் முருகப்பெருமானை வைகாசி விசாகம் அன்று உள்ளம் உருகி கவச பாராயணம் செய்து வழிபட்டால் கடமையில் உள்ள தொய்வு அகலும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்ல திதியை தேர்ந்தெடுத்து நாம் கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், கார்த்திகையில் திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நட்சத்திர அடிப்படையில் நாம் தெய்வங்களை கொண்டாடும் பொழுது அச்சமில்லாத வாழ்க்கை நமக்கு அமையும் என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் விசாக நட்சத்திரம் என்பது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகும். அதிலும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டா வையகத்தில் நல்ல வளமான வாழ்க்கை அமையும். வருங்காலம் நலமாக உருவாகும். முருகப்பெருமானை நினைத்து கவசம் படித்தால் காரிய வெற்றி கிட்டும். பதிகம் படித்தால் படிப்படியாய் துயரம் தீரும். துதிப்பாடல் படித்தால் தொல்லைகள் அகலும். இந்த இனிய நாள் வருகிற வைகாசி 9ஆம் தேதி 22/5/24 புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதற்கு முன்பாக வைகாசி 7ஆம் தேதி திங்கக்கிழமை சிவபெருமான், பார்வதி, நந்தியம் பெருமானை வழிபடும் பிரதோஷ தினமும் வருது. எனவே சிவனையின் வழிபாடு, முழு முதற்கடவுளான விநாயக பெருமான் வழிபாடும், கந்தனின் வழிபாடும் நாம் மேற்கொண்டால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கந்தசஷ்டி பாராயணம் செய்தால் சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து இல்லத்தில் இருந்தபடியே வழிபடுவதன் மூலம் பகை விலகும், பாசம் பெருகும், இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளம் நடைபெறும், வருமானம் பெருகும், வருங்கால நலன் கருதி தீட்டிய தீட்டங்கள் யாவும் வெற்றி பெறும். வைகாசி விசாகம் அன்று மோர், பானகம், தயிர் சாதம், இளநீர் போன்றவற்றை தானமாக வழங்கினால் குளம் தலைக்கும். இனிய வாழ்வு மலர முருகப்பெருமானை அனுதினமும் நித்தமும் கை தொழுவோம். சிவாய நமக.